தமிழ் மின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோடி அவர்களை வந்து விஸ்வகுருவா ஏற்றுட்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள், ரெண்டாவது ரஷ்யா உக்ரைன் போரை வந்து நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த போரையே நிறுத்தின மனுஷன்தான் எங்க மோடி அப்படின்னு மோடியை ஆதரவாக பேசக்கூடிய மோடியினுடைய ஆதரவாளர்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காம முழுசா வீடியோவை பாருங்க. ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு 8 நபர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஆபிசர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, என்கிட்ட இருந்து ஒரு 70 லட்சம் ரூபாய் வந்து மோசடி பண்ணிட்டாங்க, ஸ்கேம் நடந்துருச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதன் அடிப்படையில தான் அந்த 8 பேரை வந்து காவல்துறை கைது பண்றாங்க. இந்த 8 பேரை வந்து விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப பெரிய ஒரு உண்மையை வந்து இங்க எல்லாருக்குமே தெரிய வருது. அவங்க வந்து வெறும் அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து மட்டும் திருடன ஆட்கள் கிடையாது, ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்கேம் நெட்வொர்க்கோட தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளியில தெரிய வந்திருக்கு. சரி, இவங்க இங்கே தான் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது, கிட்டத்தட்ட உலக லெவலில் வந்து இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு கும்பலோட இவங்களுக்கு தொடர்பு இருக்குது. என்ன மாதிரியான தொடர்பு அப்படின்னா, இங்கேருந்து அதாவது நம்ம நாட்டில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் படித்த இளைஞர்களை வேலைக்காக இங்கேருந்து நாங்கள் வந்து அனுப்புகிறோம் அப்படிங்கிற பேரில் ஆள் கடத்தலே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மிரட்டி அவங்களை வந்து அந்த ஸ்கேம்ல வந்து ஈடுபடுத்த வச்சிருக்காங்க. இது எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தா கிடையாது, கிட்டத்தட்ட 5000 இந்தியர்களை வந்து இவங்க இது மாதிரியாக ஆட்களத்தில் இங்கிருந்து கடத்தி அங்க போய் வச்சு வேலை வாங்குறாங்க. என்ன மாதிரியான ஸ்கேம் இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதையே பல வகையா பிரிக்கிற வேண்டிய நிலைமை இங்க இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு டைப் ரெண்டு டைப் கிடையாது, நம்ம படத்துல எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா, ஏடிஎம் இதுல இருந்து நாங்க கால் பண்றோம், இந்த பேங்க்ல இருந்து கால் பண்றோம், அவங்களோட ஏடிஎம் நம்பர்ல இருக்கக்கூடிய கடைசி 4 பின் நம்பர் மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு 4-5 வகையான ஸ்கேம்களை தான் இவங்களும் பண்றாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கிட்ட டேட்டிங் பண்ற இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கு. கால் பண்ணி அவங்களை வந்து உங்களுக்கு வந்து இந்த கொரியர் வந்திருக்கு, ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணது கிடையாது, இதுல வந்து சட்டத்துக்கு புறம்பான பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கு, நீங்க இப்ப வந்து இதுக்கு வந்து பணம் கட்டலன்னா உங்களை வந்து போலீஸ் பிடிச்சிரும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய சொல்லி அவங்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து கோடிக்கணக்கில் இல்லை ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகையில வந்து இவங்க வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் 500 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த கும்பல் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இந்த 5000 ஆட்களை வந்து இந்தியர்களை வந்து அங்கே வச்சு வேலை வாங்குறாங்க இல்லையா, இந்த 5000 நபர்களும் வந்து யாருக்கிட்ட இருந்து இந்த பணத்தை எல்லாத்தையும் திருடி அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, அதுவும் நம்ம இந்தியர்களாகத்தான் இருக்காங்க. இந்தியர்களை வச்சு இந்தியர்கள்கிட்ட இருந்தே காசு அடிச்சு அவங்க வந்து கம்போடியாவில் இருக்கக்கூடிய அந்த கும்பல் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கும்பலில் வந்து என்ன அப்படின்னா, சைனீஸ் நபர் ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஏவல்களை நம்ம ஆட்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய வேற இன்னொரு நபர், வேற லாங்குவேஜ் பேசுகிற இன்னொரு ஒரு நபர், இது மாதிரியான 2-3 லாங்குவேஜ் பேசுகிற நபர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கேமை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு அப்புறமாக இங்கேருந்து ஒரு 75 பேர் வந்து தப்பிச்சு வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் வந்து நம்ம எல்லோரும் எல்லாம் கால் பண்ணுவோம், போலீஸ்க்கு தான் கால் பண்ணுவோம், அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு கால் பண்ணி இது மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம கவர்மெண்ட்டோட பேசி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கான பாதுகாப்பு எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள வந்து 75 பேரையும் நம்ம நாட்டுக்கு திரும்ப மீட்டு கூட்டிகிட்டு வராங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது, அவங்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே அவங்க கிட்ட இல்லாம தான் அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு திரும்ப வரவழைக்கப்படுறாங்க. 75 பேர் மீட்கப்பட்டுட்டாங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய அந்த 5000 நபர்கள்ல 75 பேரை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நபர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகத்தான் இப்போ வரைக்குமே இருக்கு. ஒரு 75 பேர் வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறமாக இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு வேலை இருக்கு இல்லையா. ஒருத்தர் ரெண்டு பேர் வெளிநாட்டுல இருந்து இது மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டால் கூட அது ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனை அப்படிங்கும் போது வந்து நிச்சயமாக மத்திய அரசு இதுல வந்து தலையிட்டு உடனடியாக அவர்களை மீட்கக்கூடிய ஒரு வேலையை நிச்சயமாக பண்ணணும். அது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து அரசு கவனம் செலுத்தணும். ஆனா கிட்டத்தட்ட 5000 பேர் மாட்டிட்டு இருந்திருக்காங்க, அதுல 75 பேர் வந்துட்டாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய நபர்களுடைய
வாழ்க்கை என்ன, அவர்களை மீட்பதற்காக இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகத்தான் இப்போ வரைக்குமே இருக்கு. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உக்ரைன் போற நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை கூட்டிட்டு வர தெரிஞ்ச நம்ம அரசுக்கு இத்தனை பேர் அங்க வந்து கம்போடியால மாட்டிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க, அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு திராணி இல்லையா, இந்த அரசு என்ன பண்ணுது, வெறும் திட்டம் மட்டும் திட்டி அங்க இருக்கிறவங்களை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு குழு அமைச்சு பேசி பேச்சுவார்த்தையில இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வெளிவந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக போகுது. இப்ப நான் சொன்ன மேற் சொன்ன சம்பவங்கள் எல்லாமே 2023 டிசம்பர் கடைசியில அந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாக நடக்கப்பட்ட விஷயம். இப்போ இந்த ஸ்கேம் வெளியில வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆக போகுது. அப்ப இந்த ஸ்கேம் இது வரைக்கும் எவ்வளவு வருஷங்களா நடந்தது, ப்ராசஸ்ல இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. இவ்வளவும் வெளியில தெரிஞ்சு 3 மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமும் கூட மத்திய அரசு வந்து இதுல வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கறது வந்து இன்னமும் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். மோடி அரசு எல்லா விஷயங்களையுமே எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து அவங்களே நிறைய இடங்கள்ல வெளிப்படையாவே காட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அரசினுடைய தன்மை எப்படி இருக்கு, மக்களுக்கான அரசாக அது இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்கான இன்னொரு சான்றாகத்தான் இந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மோடிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள், அவரை வந்து விஸ்வகுருன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்கு மோடி வந்து என்ன ஆக்ஷன் இது வரைக்கும் எடுத்திருக்காரு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.